எம்எடி ஸ்டோ வியூவர்ஸ்க்கு வணக்கம். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, களிமண் சிக்கன் எப்படி பண்றது அப்படின்னு சொல்லி பார்க்கலாம் வாங்க. அதுக்காக நம்ம ஒரு கோழி எடுத்து வந்திருக்கோம். ஸோ அதை எப்படி ப்ராசஸ் பண்றதுன்னு வீடியோக்குள்ள போய் பார்க்கலாம் வாங்க. சில்லி பவுடர், கரம் மசாலா, உப்பு, தயிர், லெமன், இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு நல்லா மசாலா ரெடி பண்ணிக்கோங்க. சிக்கன் ஃபுல்லா அங்கங்க நல்லா கட் பண்ணி வைங்க, ஏன்னா நமக்கு மசாலாஸ் எல்லாமே நல்லா சிக்கனுக்குள்ள இறங்கணும். ஸோ அதுக்காக அங்கங்க நல்லா கட் பண்ணி வைங்க. இந்த மாதிரி நல்லா ஃபுல்லாக சிக்கனில் அங்கங்கே நல்லா கட் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ அதுக்கப்புறம் நீங்கள் மசாலாஸை ஆட் பண்ணீங்க அப்படின்னா நல்லா சிக்கனில் மசாலாஸ் நல்லாமே எல்லாம் நல்லா ஃபுல்லாக இறங்கியிருக்கும். இப்போ நமக்கு சிக்கனில் நல்லா மசாலாஸ் எல்லாமே ஆட் பண்ணியாச்சு. இது எப்படின்னா நல்லா கொஞ்சம் நேரம் ஒரு 1/2 to 1 hour வந்து மேரினேட் ஆகணும். அதுக்காக கொஞ்சம் நேரம் நல்லா மூடி வச்சு மேரினேட் பண்ண வைங்க. வயல் காற்று அருமையாக இருக்குது, அப்படியே இருக்கட்டும். தேவையான கிரில்லுக்கு தேவையான இதெல்லாம் நம்ம ரெடி பண்ணலாம் வாங்க. நார்மலாக பேசுகிறேன். நல்லா உள்ள ஸ்டஃப் பண்ணியாச்சு. இதுக்கப்புறம் நம்ம இலை சுற்றி சிக்கனை கட்ட போகிறோம். பார்த்தீங்கன்னா இலை போட்டு வாழை இலை போட்டு ஃபுல்லாக சிக்கனை ஃபுல்லாக எல்லா சைடும் நல்லா கட்டியாச்சு. இதுக்கப்புறம் நம்ம களிமண் பூச போகிறோம். ஸோ வாழை இலையிலே சிக்கன் ஃபுல்லாக களிமண் தடவிக்கிட்டு இருக்கோம். இலை ஃபுல்லாக கவர் ஆகிற அளவுக்கு நல்லா மண் பூசுங்க. களிமண் சிக்கன் போட்டு மண்ணு போட்டு எல்லாம் ரெடி பண்ணிட்டு நெருப்புல வச்சாச்சு. ஸோ இதுக்கப்புறம் நம்ம நெருப்பு நல்லா பவரா எரிக்கிறது தான். ஸோ அதுக்கப்புறம் எப்படி போகுதுன்னு பார்க்கலாம் வாங்க. அவ்வளோதான் இருக்காது போகாது. நமக்கு களிமண் சிக்கன் ரெடி ஆயிடுச்சு. ஸோ இதை இப்போ நம்ம வெளியே எடுத்து பார்க்கலாம் வாங்க. பண்ணிடுறோம் இப்போ நம்ம களிமண் சிக்கனை களிமண்லேருந்து ஓப்பன் பண்ணிகிட்ருக்கோம். இப்போ நல்லா வெந்திருக்கு, அதுக்கான வாசனையே நல்லா வந்துட்டுருக்கு. பாருங்கள், நமக்கு களிமண் சிக்கன் ரெடி ஆகிடுச்சு. ஸோ நல்லா வெந்திருக்கு, பார்த்தீங்கன்னா நல்லா வெந்திருக்கு. ஸோ உள்ளே நல்லா ஸ்டஃப் பண்ணி வச்சுருந்ததும் நமக்கு எல்லாமே நல்லா மசாலாஸ் எல்லாமே பாருங்கள், நமக்கு சிக்கன் நல்லா வெந்திருக்கு. பாருங்க
பாருங்க பாருங்கனா நமக்கு டேஸ்ட் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் வாங்க. சிக்கன் நல்லா சூப்பரா வந்திருக்கு. மசாலாஸ் கூட நல்லமே நல்லமே ஆட இருக்கு. சிக்கன் அதோட நல்லா வெந்திருக்கு.